பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. நேரத்தில் என்ன நினைக்கிறார், அப்படி காவலாக இருந்தான் பாருங்கோ. ஒரு நாள் தினத்திலே என்ன நடந்தது தெரியுமா? அந்த அறுவை 16 பங்காளி தலைவர்களிலே எல்லாத்துக்கும் இளைய இருக்கானே ஒருத்தன், ஆறுமுக தலைவர். ஆறுமுகம்னா மறக்க முடியுமா? இல்லையா? அதனால் ஆறுமுக தலைவர் என்றால் சாமானியப்பட்டவரா? அதனால் அந்த ஆறுமுக தலைவர் என்றால் சாமானியப்பட்டபடியா? இல்லையா? ஆமா, ஆறுமுக தலைவர் என்றால் சாமானியப்பட்டவர். அவர் அவரே எழுதுகிறார், ஆகா இந்த நெல்லம்பார களஞ்சியத்திலே பல நாள் பல வருட காலம் நாமளும் காத்துக்கிட்டு வரோம். இல்லையா? 16 கோட்ட நெல் தருகிறார்கள், 1200 பொன் சம்பளம் தருகிறார், அனுதினமும் தண்ணி குடி செலவு தருகிறார், அதையும் தருகிறார்கள். ஆனால் கொஞ்சமே நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டி தர மாட்டேங்க இப்ப கேக்குறாங்கல்ல. அதனால நம்மளுக்கும் குடும்பம் பெருத்து கொண்டே போகிறது, குழந்தை குட்டி வேற அதிகமா இருக்கு. இல்லையா? ஆமா, இந்த 1000 கோட்ட நெல்லம்பார களஞ்சியத்தில் யாரும் ஒருவருக்கும் தெரியாம அம்பார களஞ்சியமாக குமித்து போட்டிருக்கிற எல்லம்பார களஞ்சியத்துல நம்ம அண்ணமார்களுக்கும் தெரியாமல் துறமகனுக்கும் தெரியாமல் கொஞ்சம் நெல் எடுத்துட்டா இவனை பாத்துட்டா இருக்க, களவு செய்தாதான் உலகத்துல வாழ முடியும். இல்லையா? நம்ம அண்ணமாருக்கும் தெரியாமல் அந்த துறமனுக்கும் தெரியாம நாம கொஞ்சம் கண்ணும் களவு செஞ்சிட்டோம்னா இவனை பாத்துக்கிட்டா இருக்க போறோம். ஒரு கோட்டை நெல்ல தானே களவு செய்ய போறோம். என்னக்கறான் நினைச்சிட்டான், மனதிலே நினைக்கிறான், அவனுடைய எண்ணம் அவனுக்கு வருகிற களவு என்ன வருது? வருது இல்லையா? மனதிலே என்ன என்ன இருக்கிறதோ அதான் செயல்ல வரும். தெரிஞ்சிரும்ல? இல்லையா? நீரளவே யாகுமாம் நீராடல், நீராடல் தான் கற்ற நூல் அளவே யாகுமாம் நுண்ணறிவு, அறிவு மேலே தவத்தளவே யாவுமாம் தான் பெற்ற செல்வம், செல்வம் குலத்தளவே யாவுமாம் குணம். அப்படி சும்மாவா சொல்லிருக்கிறாங்க? குளத்துக்குள்ள போய் இறங்கிடுவான். நீரளவே யாவுமாம் நீராடல், நீராடல் நீராடல் என்றால் அள்ளி மலர் மலர், அந்த நீர் எவ்வளவு உயரத்துக்கு இருக்கிறதோ அந்த அளவு தான் காட்டும் அந்த அள்ளி மலர் மலர் உயர்ந்திருக்கும். நீர் கூடினால் அந்த அளவு காட்டும், நீர் குறைஞ்சாலும் அந்த அளவு காட்டும், மட்டத்திலே இருக்கும். இல்லையா? அந்த மட்டத்திலே இருக்கும். அதனால் தான் கத்த நூல் அளவே யாகுமாம் நுண்ணறிவு. ஒருவன் எவ்வளவு படிச்சிருக்கிறானோ அந்த படிப்புக்கு தக்கத்தான் அவனுக்கு புத்தி இருக்கும், அறிவு இருக்கும், வேலை செய்யும். திருவாசகம் திருக்குறள் படிக்கணும்ல? இல்லையா? யாரு படிக்க? அதனால் மேலே தவத்தளவே யாவுமான் தான் பெற்ற செல்வம், செல்வம். அதனால் ஒருவன் தவத்தளவே எவ்வளவு உடல் வகுந்து உடல் நொந்து அந்த உடலை கண்டிப்பாக படுத்தி கட்டுப்படுத்தி எவன் ஒருவன் தெய்வங்களுடைய திருவடியை நாட வேண்டும் என்று எண்ணுகிறானோ, பணம் எண்ணுகிறதோ இல்லையா? அதனால் மேலே தவத்தளவே யாவுமாம் தான் பெற்ற செல்வம், எவ்வளவு கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்கிறானோ அந்த செல்வம் அவனுக்கு கை கொடுக்கும், நிலையாக இருக்கும். அதனால் குலத்தளவே யாவுமாம் குணம், குணத்தை சொல்றான். ஒருவன் எந்த குலத்துல பிறந்திருக்கிறானோ அந்த குலத்துக்கு தக்கப்படியான புத்தி அவனுக்கு இருக்கணும், செயல்ல தெரிஞ்சிடும், கட்டக்கால் மேய்க்கிற பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன தெரியுமா? ஒருவன் என்ன குலத்துல பிறந்திருக்கானோ அந்த தொழில் தெரியும், தன் தொழில் தெரியலன்னா தலையளவு பஞ்சம்னா வேற வேண்டியதான்.
தன் தொழில்தான் அக்கா பிற்காலத்திலே கை கொடுக்கும், ஆபத்திற்கு உதவும். தன் தொழில் இப்ப தெரிஞ்சாதான் பிற்காலத்துல அவன் கை கொடுக்கும். அதற்கேற்ப இந்த ஆறுமுக தலைவராகப்பட்டவர் இன்று நாம கலப்பு செய்ய ஒரு கோட்டை என்பதாக எண்ணி தன் அண்ணமார்களை வந்து கண்டான். அண்ணா, என்ன என்ன தம்பி? நான் இன்று காவலுக்கு வரல. உனக்கு என்ன ஆச்சு? மனதுல என்ன என்ன காவலுக்கு வரல, என்னால் வரவும் முடியாது. இன்னைக்கு நான் வீட்டுல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போறேன், ஓய்வு எடுக்கணும். என்னதான முடிக்க போறேன் இல்லையா? அதனால என்னதான முடிக்க போறேன், இன்னைக்கு வீட்டுல ரெஸ்ட் எடுக்க போறேன். ஓய்வு வேண்டாம எனக்கு. சரி தம்பி, நீ வேணா ரெஸ்ட் எடுத்துக்க, ஓய்வு எடு. என்ன தேச்சு குளி, நல்லா குளிச்சு. சம்பாரதி சாரம்மங்கி சாரி பெட்டக்கோழி கறி வைத்து சாப்பிட்டு இடப்பாரி, நல்ல ரெஸ்ட் எடுதா தம்பி, ஓய்வு எடு. ரைட்ல ரொம்ப நேரம் கண்ணு முடிச்சுக்கிட்டு இருக்காத இல்லையா? அதனால தம்பி என்பதாகவே தம்பியானவனிடத்திலே சொல்லிண்டு சொல்லி அந்த 15 பேர்களும் ஊரடங்கனுக்கு பெறவெல்லாம் களவெடுக்க வருவான். அப்படித்தானே வருவான். இவன் அண்ணமார்கள் காவலுக்கு வருவதற்கு முன்னாடி கருக்கல் நேரம் பார்க்க, இந்த சின்ன ஆறுமுக தலைவன் மூஞ்சி கருக்கல்ல வருகிறான். சரிஞ்சு வர்றான், களவெடுக்க வரப்பா, ஒதுங்கி வரான். எப்படி வருகிறான் தெரியுமா? உண்டு தின்னு ஊரடங்கி ஒரு சாம உறங்குவதற்கு முன்னாலே ஆறுமுக தலைவர் உண்டி போல் எப்படி வருகிறான்? உண்டி உண்டு ஒளி ஒரு ஹோட்டலில் கண்ணன் களவு செய்து களவு செய்து ஒருவருக்கும் தெரியாம பக்கத்தில் அடைஞ்சு வச்சிருக்காம்பாரு 1000 கோட்டை வைக்க ஒரு படப்பு படப்பு. அந்த படப்பிலே கொண்டு ஒரு ஹோட்டல் நெல்லை பறிக்கணும். என்பதாகவே களவு செய்து ஒரு கோட்டை நெல் 2 சாக்கரை அள்ளி வைக்கோர் படப்பிலே மறைத்தான். கக்கத்துல தூக்கிட்டு வர்றான், மறைத்து வீட்டுக்கு போயிட்டான். வர்றான் இவன் களவு எடுத்த மரணா என்ன ஆச்சு? ஆண்டவனுடைய அருணால் இவனுக்கு மோசம் வரதான செய்யும். 6 1/4 அரைங்காலம் 7.5 நாட்டு சனி பிடிச்ச நேரம், ஈஸ்வரன் பிடிக்க போறானே, பிடிச்ச நேரம் இல்ல விடுவானா? களவு எடுத்த மரணால் இந்த நெல் விலை பேச ஆடுவார். எங்க இருந்து வரான்?
நெல் விலை பேச ஆள் வருகிறது. வருகிறார்களே, எந்த நாட்டிலே இருந்து வருகிறது தெரியுமா? எந்த நாட்டில்? அந்த கீநாடு பதியேறி Thank you.
நான் வெச்ச குறி அழிஞ்சிருக்கு, அழிஞ்சிச்சே. ஒரு கோட்டை நெல்லையிலே களவு நடந்திருக்கு, போயிருக்கு என்பதாக துரமகன் சொன்னான். அப்படியானால் என்ன நல்லம்பாறு இளைஞத்தை காத்திருந்தவர் தலைவருக்கு தெரியாமல் களவு போயிருக்குமா? கூடாது, போயிருக்கா? கூடாது, போயிருக்க. அதனாலே அருமை துரமகன் யாரை அழைக்கிறா? ஓய் காவலர்களே, உடனடியாகவே அருமை பதினாறு பங்காளி தலைவர்களை அழைத்து வா. அழைத்து வர வேண்டுமே. பதினாறு பங்காளி தலைவர்களை அழைத்து வாப்பா. கொடுக்கணுமே. ஒரு கோட்டை நெல் களவு போயிருக்கிறது, போயிட்டு அழைச்சிட்டு வா என்பதாக சொன்னவுடனே காவலரும் ஓடி வருகிறான். எங்க வருகிறான்? அருமை தலைவருடைய அரண்மனைக்கு வருகிறார்களே. தலைவருடைய அரண்மனையில் ஓடி வந்து அந்த அருமை காவலர்கள் எல்லாம் அபய சத்தம் கொடுக்கிறார். ஓடுறாங்க. எப்படி அபய சத்தம் கொடுக்கிறார்கள்? எப்படி எப்படி போடுகிறார்கள்? ஐயா ஐயா, ஓய் தலைவர்களே, எப்படி அழைக்கிறார்கள்? சும்மா அழைக்கிறானா? தந்த தலையார்கள் எல்லாம் எப்படி அழைக்கிறாங்க? அருமை அந்த தலையார்கள் அருமை தலைவர்களை அழைக்கிறார்கள். எப்படி அழைக்கிறார்கள்? எப்படி ஐயா? தலைவர்களே, ஓய் தலைவர்களே என்பதாகவே அருமை அபய சத்தம் கொடுக்கிறார். கொடுக்கிறாரு. எப்படி கொடுக்கிறார்? அடைத்திருக்கும் la
நேற்று நீங்கள் காவலுக்கு வந்திருப்பீர்களானா? இருப்பேனா? என்னுடைய அம்மாறு இளஞ்சியத்திரே, ஒரு கோட்டை நெல் களவு போயிருப்பது உங்களுக்கு தெரியணுமே. தெரியாம இருக்க முடியாதுல்ல. இதோ பாருங்க, இந்த அம்மாறு இளஞ்சியத்திலே ஒரு கோட்டை நெல் களவு போயிருக்க பாருங்க. அடையாள குறி அறிஞ்சிருக்கு. நான் வெற்றிய குறி அறிஞ்சிருக்கு கிடைக்க. ஆதலால் உங்கள் அனுமதி இல்லாமல் களவு போயிருக்க முடியாது. முடியாது. அதனால் களவு போன விவரம் உங்களுக்கு தெரியுமானால் சொல்லிவிடுங்க. உள்ளதை இடத்திலே சொல்லுங்க. இல்லையாயின் உயிர்நாட்டிலே உங்களுக்கு குடியிருப்பு சுகம் இல்லை. இருக்க முடியாது, உயிரோடு இருக்க முடியாது என்பதாக துரமகன் சொன்னவுடனேதான் பதினாறு பங்காளி தலைவர்களும் ஆளுக்கு ஒருவர் முகத்தை ஒருவர் முகத்தை ஒருவன் பார்க்கணும். அண்ணா தம்பி, இதுவரை மனசாட்சிக்கு வருவதும் இல்லாமல் காவல் காத்த நம் பேரிலே சந்தேகப்படுகிறான் இந்த துறைமுகன். களவு பட்டம்லாம் சுமத்துறாங்க இல்லையா? களவு பட்டம் சுமத்துறானே. அதனால் நாமல் களவு எடுத்திருந்தால் தானே பயப்படணும். நம்ம தான் களவு செய்யலையே. பதினாறு பங்காளி தலைவர்களும் சொல்லுகிறார், ஐயா ஓய் துறைமுகனே, ஐயா உங்கள் அம்மாறு களஞ்சியத்தில் கண்ணையுமை காப்பது போலவும் நகத்தை சதை காப்பது போலவும் உடலை உயிர் காப்பது போலே அப்படி உங்கள் அம்பாறு களஞ்சியத்தின் எல்லை நாங்கள் காலவராக காத்துறோம். பத்திரமாக தானே பாதுகாத்தோம். களவோன விவரம் ஆண்டவன் பேரில் ஆணையாகவே எங்களுக்கு தெரியாதையா? தெரியாதண்ணா. உங்கள் அம்பாறு களஞ்சியத்திலே நாங்கள் கொறிக்க கூட அஞ்சு நெல் எடுக்கலையா? கையால நெல் எடுக்கலையா? பதினோரு பங்காளி தலைவர்களும் களவெடுத்த ஆறுமுகத் தலைவரும் சொல்றாங்க. அப்ப நான் துறைமுகனும் கேட்கிறேன், அப்படியா? நீங்கள் கோரிக்கை நெல் எடுக்கவில்லை என்று வாயினால் சொன்னால் வகையில சேருமா? சேராது. வாயில சொன்னா நான் நம்பிடுவேன். களவெடுக்கவில்லை என்று நீங்கள் வாயினால் சொல்லுவதை செயலிலே காட்ட செயல ஆதலால் ஓய் தலைவர்களே, எனக்கு நீங்கள் நம்பாறு களஞ்சியத்திலே நீங்கள் களவு செய்யவில்லை என்று எனக்கு சத்திய பிரமாணம். ஒரு சத்தியம் பண்ணணும். சத்தியம் பண்ணீரானால் உங்களை நம்புகிறேன். பதினாறு பங்காளி தலைவர்களுமே சொன்னார், அண்ணா என்ன சத்தியம் தானே செஞ்சிடும். நாம களவெடுத்திருந்தால் அல்லவா சத்தியம் பண்ண பயப்படணும். அழகா பண்ணிடலாமே. எங்கே பண்ணலாம்? எங்க சத்தியம் பண்ண? எங்க எங்க பண்றது? நம்மளுக்கு ஊருக்கு மேல் திசையில இருக்கிறாரே அளவு வெற்றி விநாயகர், அந்த விநாயகர் கோயில பண்ணிடுவோமா?
அவர் ஆலயத்துல பண்ணிரலாமா? ஆமா அதுல பண்ணிர வேண்டியதானே? வேண்டாம்ப்பா. ஏன்னா அவர் ரொம்ப பொறுமைசா. சரி, அதனால அப்படியானால் ஊருக்கு வடக்க இருக்கிறாளே வடபத்திர காளி அம்மா, அந்த அம்மா கோயில்ல பண்ணிர வேண்டியதான். அது வேண்டாம். அவள் ஊரை காக்கிற காளி. சரி, அவள் ஆலயத்துல பண்ணப்படா. சரி, நாயே துரமதனே, அப்ப நீங்கள் ஆலயத்தை சொல்லுங்கள், அங்கே வந்து சத்தியம் பண்ணணும் சொல்லுங்க. இங்கெல்லாம் பண்ணக்கூடாதப்பா. சரி, எங்க வரணும்? ஓய் துரமதனே, ஓய் தலைவர்களே, என்னப்பா எனக்கு நீங்கள் எங்கே சத்தியம் பண்ணணும் தெரியுமா? எங்கப்பா? நான் அழைத்த ஆலயம் என்னோடு வந்து நீங்க சத்தியம் பண்ணணுமானால் எங்கே வரணும் தெரியுமா? எங்க வர வேண்டும்? அப்பா தலைவமார்களிடத்திலே துரமதன் சொன்னார். என்ன என்ன? நீங்க எங்கு வரணும் தெரியுமா? எங்கப்பா? அந்த கீநாடுபதி இந்த ஊர். அது எந்த நாடு தெரியுமா? நெல்லை அம்பலம் தான். சம்மேரி அரித்தா பந்தாரி தரவர்கள்.
பெரிய தலைவர் நடவா